रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामनुमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्थितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयः स्तनया विमुक्ति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते बकुलाभिरामम् श्रीमत्पदङ्गिरिविगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्वमगदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिम् प्रणतोऽस्मि नित्यम् முன்னை வினயகல முங்கில் கொடியமுதன் பொன்னங்கடக்கமல போதிரண்டம் என்னுடைய சென்னிக்கனியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்னுக் கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னர்வால் சயந்திரகீர்த்தி ராமானுசமுனி தாளினை மேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்குமன்பால் எம்பும் கலித்துறை அந்தாதி ஓதை இசைநெஞ்சமே தொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன் பரேத்தமுன் நாமமெல்லாம் எந்த நாவனுள்ளேன் கல்லும் பகலும் அவரும் படி நல்கு அரிசமய வெல்லும் பரமா ராமானுசா இதன் விண்ணப்பமே. சிபாஷ்யக்காரர் எம்பெருமானாருடைய திருநக்ஷத்திர மகோத்சவ வைபவத்தை ஒட்டி இப்பொழுது நம்ம பூமியிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த மகோத்சவத்தை கொண்டாடும் விதமாக ஆன்லைன் உற்சவமாக பல இடங்களிலே நடைபெறுகிறது. அந்த ரீதியிலே எல்லாரும் நாம் அனுபவிக்கும்படியாக ஒரு அற்புதமான விஷயம், திருவரங்கத் தமுதனார் அருளி செய்த ராமானுஜ நூற்றந்தாதி என்கிற பிரபந்தத்தை நாம் அப்படியே அனுபவிக்கலாம். அந்த பாசுரங்களுடைய அர்த்தத்தை அனுபவிக்கலாம். விசேஷமான அர்த்தத்தை விசேஷமாக அனுசந்திப்பதற்கு நமக்கு போதிய அவகாசங்கிறது இப்பொழுது இல்லை. இப்பொழுதோ ஒரு மூணு நாளிலே அந்த நூற்றந்தாதியை நாம் அனுபவிக்கலாம் என்பதாக மகான்களுடைய நியமனம், பகவானுடைய சங்கல்பம், சுவாமி பகவத் ராமானுஜருடைய அனுகிரகம். ரொம்பவுமே அற்புதமான ஒரு பிரபந்தம் அது. ராமானுஜ நூற்றந்தாதி என்பது அர்த்தத்தில் மட்டுமல்ல பிரபந்தம் சேவிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கலித்துறையிலே அந்தாதியாக இருக்கக்கூடியதும் சாதிக்கிறவர் ஆச்சரியமான ஒரு பிரபந்தம் இது. 4000 திவ்ய பிரபந்தத்திலே இதுவும் ஒரு பிரபந்தம். ஆறிருவர் ஓர்வர் அவர்தாம் செய்த துய்ய தமிழ் 24 பாட்டின் தொகை என்பதாக சுவாமி தேசிகன் கணக்கு பண்ணும்பொழுது 24 பிரபந்தத்திலே இது 24வது பிரபந்தமாக இதை சாதித்தருளியிருக்கிறார். இது எம்பெருமானை பற்றியது இல்லையே, எம்பெருமானாரை பற்றியது, பகவத் ராமானுஜரை பற்றியது தானே அப்படின்னா அதனாலதான் இது ரொம்ப பொருத்தமாக இங்க இருக்கு. எப்படியானால் நம்மாழ்வாரை பற்றிய கண்ணினின் சிறுத்தாம்பு அப்படிங்கிறது ஆழ்வாரை பற்றியது. அந்த கண்ணினின் சிறுத்தாம்புலே தேவமற்ற அறியன்னே சொல்லியிருக்கார். தெய்வத்தை பத்தி கூட அவர் பெருசாக நினைக்காமல் ஆழ்வாரை பாடியிருக்கார். அதனால அந்த திருவாய்மொழியோடு பின்னிணைப்பாக அப்படி இல்லாட்டா முன்னிணைப்பாக அந்த கண்ணினின் சிறுத்தாம்புங்கிற இது எப்படி கட்டாயம் தேவையா இருக்கும். அந்த மாதிரி 4000 பிரபந்தத்தோடு பின்னிணைப்பாக இந்த ராமானுஜ நூற்றந்தாதிங்கிறது. ஏன்னா எல்லா ஆழ்வார்களுடைய வைபவத்தையும் அந்த ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களையும் நமக்கு தந்தவர் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர். அதனால அதை அனுசந்தானம் பண்ணுவது, நம்மாழ்வாரை மதுரவி ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணது எப்படி முக்கியமோ அந்த மாதிரியாக இதை அனுசந்தானம் பண்ணுவதும் முக்கியம். இந்த ராமானுஜ நூற்றந்தாதியை அங்கே பகவத் ராமானுஜர் எழுந்திரளி இருக்கும் போதே திருவரங்க தமுதனார் அருளி செய்து அவர்கிட்டயே விண்ணப்பித்தார். இதை அவரே கடாட்சித்து அவரே கேட்டு அவரே உகந்தார். அவர் எழுதி இருக்கும் போதே இதை பாராயணத்திலே சேர்க்க வேண்டும் என்பதாக அப்பொழுது இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாமே, திருக்குறிகை பிரான் பிள்ளான் முதலான ஆச்சாரியர்கள் இருந்தார் இல்லையா, அவர்கள் எல்லாருமே இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்துவிட்டார். அது பின்னாடி யாரோ ஒருத்தர் கல்பிதமாகி கூட சேர்த்தது என்பதெல்லாம் கிடையாது. எம்பெருமானார் எழுந்திரளி இருக்கும் போதே நடந்த வைபவம் இது. அதே மாதிரிதான் பிள்ளையந்தாதியும்.
எப்படி ஆனால் 4000 திவ்ய பிரபந்தமும் அதே மாதிரி தேசிக பிரபந்தம். எப்படி ஆனால் 4000 திவ்ய பிரபந்தத்துல கடைசியில ராமானுஜன் உற்றந்தாதியோ அதே மாதிரியாக தேசிய பிரபந்தத்துல கடைசியில பிள்ளையந்தாதி என்பதாக வரும். அந்த விஷயத்தையும் நாம் பின்னாடி ஒரு சமயம் பார்க்கலாம். இப்போது திருவரங்க தமுதனார் என்பவர் இதை அருளி செய்தார். அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகராக இருந்தவர். ஆனால் பகவத் ராமானுஜர் கிட்ட அத்தனை ஈடுபாடு இல்லாமல் இருந்தார். ராமானுஜர் அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தவர் தானே, காஞ்சிபுரத்தையும் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரத்துல பேரொழாளன் சன்னிதியில இருந்து அங்கிருந்து வந்தவர். அதனால இவருக்கு அவர்கிட்ட ரொம்ப ஈடுபாடு இல்லை. இவர் கோயில் நிர்வாகம் முன்னாடியில இருந்தே இருக்கு, இவருக்கு இவர் பரம்பரையாக இருக்கு. அதனால அவர்கிட்ட ஈடுபாடு இல்லை. ஆனால் ஸ்ரீரங்கத்திலே கோயில்ல நம்பெருமாள் அவர் தன்னையே ஒப்படைச்சுட்டார் பகவத் ராமானுஜர் கிட்ட, உடையவர்னு திருநாமம் சாத்திட்டார். அப்போ கோயில்ல எல்லா வைபவமும் ஆச்சரியமாக ராமானுஜர் வந்தப்புறம் நடக்கணும், நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதுல சில நிர்வாகங்கள்ல இவருடைய ஒரு ஆதிபத்தியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதனால அதை எப்படி சரி பண்ணி இன்னும் ஆச்சரியமாக கோயில் நிர்வாகங்கள்லாம் நடத்தலாம் என்பதாக பகவத் ராமானுஜர் யோசிச்சிருந்த போது இவரை மெதுவாக நல்ல கைங்கரியத்தை பத்தியான விஷயங்கள் ஊற்றங்கள் இதையெல்லாம் மெதுவா சொல்லி இவர் எப்படியாவது திருத்தணும்னு பார்த்தார். ஆனால் பகவத் ராமானுஜருக்கு முடியல. அப்போ அவருடைய நியமனம் பெற்று பகவத் ராமானுஜருடைய பிரதான சிஷ்யராக இருந்தவர் கூரத்தாழ்வான், அவர் அடியேன் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் இந்த திருவரங்க அமுதனாரை திருத்தி பணி கொண்டார். கூரத்தாழ்வான் சிஷ்யராக அமுதனார் ஆனப்புறம் அவருடைய நிலைமையே மாறிவிட்டது. அதாவது பகவத் ராமானுஜரிடம் ரொம்ப அளவு கடந்த பக்திங்கிற ரீதியில் ஆயிடுச்சு. அதில் ராமானுஜரை லட்சியமே பண்ணாம இருந்தவர், அப்புறம் இவருக்கு இருக்கக்கூடிய அளவு பக்தி யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லும்படியாக அப்படிப்பட்ட பரம பக்தராக ஆயிட்டார். எதுவானாலும் ராமானுஜரை கேட்டுதான் செய்வார். பகவத் ராமானுஜர்கிட்டயே சாவியை ஒப்படைச்சுட்டார், கூரத்தாழ்வான்கிட்டயே ஒப்படைச்சுட்டார். இவ்வளவு வைபவத்துக்கும் பிரதான காரணம் கூரத்தாழ்வான் அப்படின்னு அதையும் அனுசந்தானம் பண்ற. அப்போ ரொம்ப ரொம்ப ஈடுபாட்டோடு கூட அவர் அருளி செய்த பிரபந்தம் தான் இந்த ராமானுஜன் ஊற்றந்தாதி என்கிற பிரபந்தம். இதை எல்லாருமே அனுசந்தானம் பண்ணியிருக்கார்கள். அந்த தனியனை பார்த்தா தெரியுது, ஏன்னா இதுக்கு தனியன் அருளி செய்தவர்கள் மூணு பேர். மூணு தனியன் இப்பொழுது நாம பார்த்தோம். முதல் தனியன் அருளி செய்தவர் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படிங்கிறவர். இரண்டாவது தனியன் அருளி செய்தவர் எம்பார். மூணாவது தனியன் அருளி செய்தவர் திருக்குறுகை பிரான் பிள்ளார். எல்லாருமே பகவத் ராமானுஜருக்கு அத்தியந்த சிஷ்யர், நெருங்கின சிஷ்யர். அதனால இவர்கள் எல்லாரும் ரொம்ப சிரசா வகித்து ஏற்றுக்கொண்டனர் இந்த ராமானுஜன் ஊற்றந்தாதியை அப்படின்னு இவர்கள் பண்ணியிருக்கிற தனியன்லேருந்தே நமக்கு தெரியுது. அவ்வளவு அழகான விஷயம், நமக்கு அனுபவத்தை தரக்கூடிய விஷயம். இப்ப கூட நாம பகவத் ராமானுஜனை நேரம் சேவிக்க முடியாது, ஆனா இந்த பிரபந்தத்தை பார்க்கும்போதுதான் ராமானுஜர் நமக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது புரியும். பெரியவா எல்லாருமே ரொம்ப ஈடுபட்டது. அடியனுடைய தகப்பனார் அடியுங்கிற நின்று ஞாபகம் இருக்கு. அடியனுடைய தகப்பனார் அவருடைய 56வது திருநட்சத்திரத்துல இந்த ராமானுஜர் ஊற்றந்தாதி மனப்பாடம் பண்ணார். ராமானுஜர் ஊற்றந்தாதி தெரியும், ஆனா இதை மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டம். அதாவது இதுல அடுத்தடுத்த பாசனங்கள்லாம் நினைவு கூட அடியன் கூட அவ்வளவு மனப்பாடம்லாம் கிடையாது. இதுல ஏதாவது சொன்னா கூட சொல்லிட்டு இருப்பேன், சேவிச்சுட்டு இருப்பேன், அவ்வளவுதான். ஆனால் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு வந்து அடியனுடைய தகப்பனார் நின்னஞ்சு அவருக்கு என்ன, அடிய ரொம்ப சின்னவன், அப்போ எனக்கு வேதம் சந்த ஆயின்னு இருந்தது அப்போ அவர்கிட்ட. அப்போ வேதம் சொல்லி முடிச்ச உடனே அவர் இந்த புஸ்தக வச்சு நித்தியம் சொல்லி இந்த 108 மனப்பாடம் பண்ணி அதை நித்தியானுசந்தானத்தில் வச்சுட்டு இருந்தார். கொஞ்சம் வருஷம் அடியனுக்கு நன்னா தெரியும், புஸ்தகம் பார்க்காம சொல்லி நித்தியானுசந்தானத்தில் வச்சுட்டு இருந்தார். அப்போ அந்த மாதிரியாக வேத வேதாந்தங்கள் எல்லாம் காலக்ஷேபம் பண்ணி காலக்ஷேபம் சொல்லி இருந்தவர் ராமானுஜர் ஊற்றந்தாதியிலே அத்தனை ஊற்றத்தோடு கூட அந்த வயசுல உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி பண்ணி அதை நித்தியானுசந்தானம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுவும் புஸ்தகம் பார்த்து பாராயணம் பண்ண போறாதோ, நம்ம எல்லாம் அப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம், புஸ்தகம் பார்த்துதானே பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்ரீமத் ராமாயணம் முதலானதெல்லாம். அது மாதிரி நமக்கு தெரியாத விஷயத்தை புஸ்தகம் பார்த்து பாராயணம் பண்றோமோ இல்லையோ, ஆனால் அவருக்கு அதுல திருப்தி இல்லை. இந்த மனசுல இருக்கணும், எப்பவுமே மனசுக்குள்ள வைக்கிறதுங்கிறது ஒரு தர்மம். வேதத்தை சொல்லும் போது அழகா ஒரு விஷயம் சொல்றா, வேத அத்தியனம் பண்ணுவது ஒரு தர்மம் போல வேதத்தை மனசிலே தரித்து வைப்பது அது ஒரு தர்மம். 100 மனசுல இருக்கணும், அது ஒரு தர்மம். அதுக்கப்புறம் சொல்லி கொடுப்பது அப்படின்னு ஒரு தர்மம். அப்புறம் வேதார்த்த விசாரம் பண்ணுவது அப்படின்னு ஒரு தர்மம்.
அப்புறம் வேதார்த்தத்தை அனுஷ்டானத்தில் கொண்டு வருவது அப்படின்னு ஒரு தர்மம், அஞ்சு தர்மம் இருக்கு வேதத்தை பொறுத்தவரை. வேதம் அத்தியனம் செய்தல், வேதத்தை தாரணம் செய்தல், வேத அர்த்தத்தை விசாரம் செய்தல், வேதத்தை உபதேசம் செய்தல், வேத அர்த்தத்தை அனுஷ்டானம் செய்தல் அப்படின்னு அஞ்சு தர்மங்கள் இருக்கு. அந்த மாதிரியாக திவ்ய பிரபந்தத்துக்கும் அப்படியே உண்டு இல்லை, தமிழ் வேதத்துக்கும் எல்லாம் உண்டு இல்லையோ, அந்த ரீதியிலே அதை தாரணம் பண்ண வேணும் என்பதற்காக அவர் வந்து அந்த நித்தியம் சொல்லி சொல்லி ஆவருத்தி சொல்லி சொல்லி அதை மனப்பாடம் செய்தார் என்பதை அடியே நேரவே சேவிச்சிருக்கேன். அதனால அவருடைய அனுகிரகம் அடியேன் இப்போ ஆரம்பிக்கிறேன். முதல் தனியன் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் அருளி செய்தது, முன்னை வினையகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடற் கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கு அணியாக சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்னு கடவுடையேன் யான். திருவரங்கத்தமுதனார் என்பவர் மூங்கில் குடி என்கிற வம்சத்திலே தோன்றியவர். அவருடைய சொர்ணமயமாக இருக்கக்கூடிய திருவடி தாமரைகள் இரண்டையும் அடியேன் என்னுடைய சிரசிலே ஒரு அலங்காரமாக சேர்த்து கொண்டேன், அதனால் என்னுடைய முன்னை வினைகள் பூர்வ கர்மங்கள் எல்லாம் தொலையும்படி ஆயின. இப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைத்த பிறகு அந்த தெற்கிலே இருக்கிறாரே யமன், அவருக்கோ இல்ல யம கிங்கருக்கோ நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், ஒரு சம்பந்தமும் கிடையாது. திருவரங்கத்தமுதனார் திருவடியை தரித்த எனக்கு யமனோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் தொலைந்து விட்டது என்பதாக அர்த்தம். பொதுவாக பிறந்தவர்கள் எல்லாருமே யமனுக்கு வசப்பட்டவர்கள், சர்வே தெய்வ வசம்யாந்தியும் உண்டு, யமஸ்ய பகவன் கில அப்படின்னு வசனங்கள்லாம் உண்டு. பிறந்தாச்சுன்னா அவன் வந்து யமனுக்கு கட்டுப்பட்டிருக்கான். பிறந்தாச்சுன்னா என்ன, பிறக்கிறதுக்கு முன்னாடியே யமனுக்கு கட்டுப்பட்டான், யமனுக்கு கட்டுப்படாதவன் யாருமே கிடையாது. ஏன்னா எப்ப மரணம்னு உண்டோ அப்ப யமனுக்கு கட்டுப்பட்டவன் தான் அப்படின்னு தான் எல்லாருமே, எல்லா ஜீவனுமே அப்படிதான். ஆனால் இப்படியாக திருவரங்கத்தமுதனார் திருவடியை சேர்ந்த பேர்வுக்கு ராமானு நூற்றந்தாதியை சேவித்த பின்பு அந்த யமனை கைகூப்பி உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை ஆளை விடுன்னு சொல்லி போயிடுவாங்க. ஏன்னா சீவைகுண்டத்துக்கு போகக்கூடியவர்கள் நாம் அப்படிங்கிற அர்த்தத்திலே என்னுடைய பழைய பாவங்கள் எல்லாம் போய்விட்டன, முன்னை வினை அகலும்படியாக இப்படி நான் இவர் திருவடியை சேவித்தேன், இதனால் யமனுக்கு என்னோடு தொடர்பில்லை என்று தாற்பயம். அடுத்ததனியன் எம்பார் அருளி செய்தது, நயந்தரு பேர் இன்பமெல்லாம் பழுதென்று நன்னினருபால் சயந்தரு கீர்த்தி ராமானு சமுனி தாளினை மேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத்தமுது ஓங்கும் அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓத இசை நெஞ்சமே. நெஞ்சமே மனசே, நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். திருவரங்கத்தமுதனார் மிகவும் அன்புடன் மிகவும் பக்தியுடன் மிகவும் பிரீதியுடன் அருளை செய்த அந்த அந்தாதி நூற்றந்தாதி கலித்துறை என்கிற விருத்தத்திலே அருளி செய்த அந்த நூற்றந்தாதியை நீ ஓத வேண்டும், நீ அத்தியனம் செய்ய வேண்டும். மனமே கலித்துறை அந்தாதி ஓத இசை, இதை அத்தியனம் செய்ய இதை கற்றுக்கொள்ள நீ முதலே ஏற்றுக்கொள். ஏன் கேட்டால் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்று, வேற உலகத்திலே என்னென்ன இன்பங்கள் என்ன இருக்கின்றனோ அதெல்லாம் பழுதான இன்பங்கள் என்பதை உணர்ந்து சிலர் இருக்கின்றனர், அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியவன் ராமானுசன். அவர்கள் இந்திரிய ஜெயத்தை பெற வேண்டும், விஷய ஜெயத்தை பெற வேண்டும், அந்த ஜெயத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவன் பகவத் விஷயத்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து உலகத்திலே இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் வெல்லும்படியான சாமர்த்தியத்தை கொடுக்கக்கூடியவர் சயந்தரு கீர்த்தி ராமானுஜமுனி. அந்த ராமானுஜமுனியுடைய தாளினை மேலே திருவடிகள் விஷயமாக உயர்ந்த குணத்து திருவரங்கத்தமுது, உயர்ந்த குணத்தை உடையவரான திருவரங்கத்தமுதனார் அருளி செய்த இந்த அந்தாதியை ஓத இசை நெஞ்சமே. அதாவது திருவரங்கத்தமுதனாருடைய அந்தாதியை நாம் சேவித்தோமானால் பகவத் ராமானுஜருடைய திருவடி கீழ் பக்தி பெருகி அதனாலே நமக்கு சயம் கிடைக்கும், இந்திரிய ஜெயங்கள் எல்லாம் கிடைக்கும், உலக விஷயங்களிலே ஈடுபட்டை நாம் குறைத்து கொண்டு பகவத் விஷயத்திலே ஈடுபட முடியும் என்பதாக தாற்பயம். அடுத்தது பில்லான் அருளி செய்த தனியன், சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும்
நல்லன்பரேத்து முன்னாமம் எல்லாம் எந்த நாவினுள்ளே பல்லும் பகலும் அமரும் படி நல்கு அருசமய வெல்லும் பரமா ராமானுசா இதன் விண்ணப்பமே. திருக்குறுகை பிரான் பிள்ளான் பகவத் ராமானுஜருடமே ஒரு விண்ணப்பத்தை சாதிக்கிறார். ராமானுசா இது என் விண்ணப்பமே. என்ன விண்ணப்பம் என்றால், நான் எப்பொழுதுமே உனது திருவடி தாமரைகள் விஷயமாக சேவை செய்ய வேணும். அதற்காக எந்த மாதிரி சேவை என்றால், நல்ல அன்பர் உம்முடைய பக்தர்கள் உம்மை பற்றிய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்கிறார்களே, சொல்லின் தொகை கொண்டு சிறந்த சொற்களை சேர்த்து வைத்துக்கொண்டு நல்ல கவிகளை பாடி நல்ல ஸ்தோத்திரங்களை பண்ணி நல்லன்பரேத்தாம் நல்லன்பரெல்லாம் உம்மை ஏத்துகின்றனர். அவர்கள் சொல்ல சொல்லி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான உன்னுடைய திருநாமங்கள் எல்லாம் என்னுடைய நாக்கினுள்ளே அல்லும் பகலுமாக அமர வேண்டும். அப்படி அமரும்படியாக நீர் அனுகிரகம் செய்ய வேணும். அறுசமய வெல்லும் பரமா, ஆறு சமயங்களையும் ஜெயிக்கக்கூடிய ராமானுஜனே, இது என் விண்ணப்பமே. பகவத் ராமானுஜர் அறுசமயத்தை வென்றவர். அதாவது வேதத்துக்கு முரண்பட்டதாக இருக்கக்கூடிய ஆறு மதங்கள், அந்த ஆறு மதங்களை சாங்கியம் யோகம் முதலான மதங்கள், இந்த ஆறு மதங்களையும் ஜெயித்தவர். அது சீபாஷ்யத்தெல்லாம் ஸ்பஷ்டமாக தெரியும். அந்த அறுசமய வெல்லும் பரம ராமானுஜா, அவர்கிட்ட நாம எத்தனையோ விஷயம் பிரார்த்திக்கலாம். எனக்கு இந்த மதத்தை பற்றி ஞானம் வரணும், எனக்கு சர்வ ஞானமும் வரணும், நான் மகா பண்டிதனாகணும்னு பிள்ளான. அடியனுடைய விண்ணப்பம் என்ன கேட்டா, உன்னுடைய திருநாமங்கள் என் நாக்களே அல்லும் பகலும் இருக்க வேணும். அதுவும் பெரியோர்கள் சொல்லும் திருநாமங்கள், உம்முடைய பக்தர்கள் சொல்லும் திருநாமங்கள் என்னுடைய நாக்களே அல்லும் பகலும் இருக்க வேணும். இந்த தனியனை அருளி செய்யும் போது நூற்றந்தாதியை மனசில் வைத்துதான் இந்த தனியை அருளி செய்த. அந்த நூற்றந்தாதி என்னுடைய நாக்களே இருக்கும்படி நீர் அருள வேணும் என்பதாக பகவத் ராமானுஜரிடமே போய் விண்ணப்பம் செய்கிறார் அப்படின்னு. திருக்குறுகை பிரான் பிள்ளைலாம் ராமானுஜருடைய இவர்கள் எல்லாமே பகவத் ராமானுஜர சிஷ்யர்கள். ஆனா திருவரங்கத்தமுதனா என்பவர் பகவத் ராமானுஜருடைய சிஷ்யருடைய சிஷ்யர். அதனால அடுத்த தலைமுறையில வரக்கூடியவர் ஆனார்குள்ள இவர்கள் எல்லாம் அதை கொண்டாடுகிறார்கள் அவருடைய பிரபந்தத்தை அப்படிங்கிறது விஷயம். அதே மாதிரியாக திருக்குறுகை பிரான் பிள்ளான் பகவத் ராமானுஜர்கிட்டயே கேட்கிறார் இல்லையா. அதனால என்ன தெரிஞ்சுன்னா, ராமானுஜரே இதை அங்கீகரித்துள்ளார் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கிறது. அதை வச்சுட்டுதான் சுவாமி தேசிகன் கூட என்ன பண்றாரு, ராமானுஜர்கிட்டயே சொல்ற வழக்கம். அதாவது பிரபந்த சாரத்துல ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம் சொல்லும் போது ஒவ்வொரு ஆழ்வாரையும் குறிப்பிட்டு அந்த ஆழ்வார்கள் அவதரித்த நாள் ஊர் திங்கள் இதெல்லாம் சொல்லி அவர்களுடைய திருமொழிகள் என்ன எல்லாத்தையும் சொல்றார். அதனால ராமானுஜ நூற்றந்தாதி வரைச்ச இதை அருளி செய்தவர் திருவரங்கத்தமுதனார், அவர் எங்கே அவதாரம் பண்ணார் அதெல்லாம் தானே சொல்லணும். ஆனா அதை சொல்லாமல் ராமானுஜரே சொல்றார், தேசமெல்லாம் முகந்திடவே பெரும்போதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினிமேல் வாதிரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா உன் பூசுரருகோன் திருவரங்கத்தமுதனார் உன் பொன்னடிமேல் அந்தாதியாக போற்றி பேசிய நற்கலித்துறை நூற்றெட்டு பாட்டும் பிழையறவே எனக்கு அருள் செய் பேணினியே அப்படின்னு இந்த நாமாந்து நூற்றந்தாதி 108 பாட்டும் எனக்கு கிடைக்கும்படி பகவத் ராமானுஜரே நீரே அருள் செய்ய வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இல்லையா. இந்த பிரார்த்திப்பதற்கு காரணமே பிள்ளான் அப்படி அருள் செய்யதான் காரணம். சுவாமி தேசியன் எல்லாமே பிள்ளானுடைய சம்பிரதாயத்துல வந்தபடினாலே பிள்ளானை அனுசரிச்சு செய்யறாங்கிறத பல இடத்துல நாம பார்த்திருக்கோம். அதே மாதிரிதான் ஆழ்வார்கள் கோஷ்டியில பகவத் ராமானுஜரை சேர்த்திருக்கார், பிள்ளந்தான் சேர்த்திருக்கார். ஆழ்வார்கள் கோஷ்டியில பகவத் ராமானுஜரை சேர்த்து 4000 திவ்ய பிரபந்தத்திலே ராமானுஜர் நூற்றந்தாதியை சேர்த்து இதெல்லாமே பிள்ளானுடைய திருவுள்ளம். எப்படி கேட்டா ஆழ்வார்களை பற்றி பிள்ளான் ஒரு தனியன் அருளி செய்யும் போது, பூதம் சரஸ்த மகதாப்பய பட்டநாத ஸ்ரீ பக்திதார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் யதீந்திர மிஸ்ரான் போட்டாருங்க. ராமானுஜரே ஆழ்வார் கோஷ்டியில சேர்த்த ஸ்ரீமத் பராங்குசமுனி பிரணதோஸ்மி நித்யம் அப்படின்னு இருக்கொல்லியோ. ராமானுஜரை ஆச்சாரியர் அப்படின்னு நினைக்கும் போது ராமானுஜரை ஆழ்வார்களிலும் ஒருவராக பிள்ளான் அவர் பரிகணனம் செய்தவர்களினார். அந்த பரம்பரையில வந்தபடியினால சுவாமி தேசிகனும் அதை மறக்காமல் அதே ரீதியிலே ஆழ்வார்கள் கோஷ்டியிலே பகவத் ராமானுஜரை சேர்த்தார். அந்த பகவத் ராமானுஜர் விஷயமாக அவதரித்த அந்த ராமானுஜர் நூற்றந்தாதி என்பதும் அந்த பகவத் ராமானுஜராலே அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே, அத அவர் நியமனம் பெற்று வந்தபடியினாலேயே இது அவர் அருளி செய்த கணக்கிலே இதை வைப்பது என்பதாக அவர்கள்
இந்த ஆச்சாரியர்கள் திருவுள்ளம் பற்றினார்கள். அந்த ரீதியிலே அவரிடமே பிரார்த்தித்தார். இங்கே பிள்ளான் பிரார்த்திக்கிற மாதிரியாக. இப்பொழுது அடுத்து நாலாவது ஒரு தனியன், அது சில இடங்களிலே சேவிக்கிற வழக்கம், இனியன் குறை என்பதாக ஆரம்பித்து அடுத்து பிரபந்தத்துக்குள்ளே நாம போகலாம். முதல் பாசுரம். பூமன்னு மாது பொருந்திய மாறுவன், புகழ் மலிந்த பாமன்னு மாறன், அடிபணிந்துவந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த விராமானுசன், சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. நெஞ்சே மனசே, நாம் ராமானுஜனுடைய திருநாமங்களையே சொல்லுவோம். அவன் திருநாமங்களையே நாம் சொல்லி, நாம் அவனுடைய ராமானுஜனுடைய சரணாரவிந்தத்தையே நாம் மன்னி வாழ வேண்டும். அதையே பற்றி நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் எம்பெருமானுடைய அனுகிரகம் வரை நமக்கு பரிபூர்ணமாக கிட்டும். ஏன் என்றால், முதலிலே பூமன்னு மாது பொருந்திய மார்பன் என்பதாக தாமரைப்பூவிலே இருக்கும் பிராட்டியானவர் அந்த தாமரைப்பூவை விட மிகவும் போக்கியமாக எம்பெருமானுடைய திரு உள்ளத்தை கொண்டு எம்பெருமானுடைய திருமார்பிலே வாசம் செய்தருளுகிறார். அப்படி பிராட்டியுடன் கூட சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய புகழை சொல்லக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய திருவடி பணிந்து உய்ந்தவர் சுவாமி பகவத் ராமானுஜர். அவர் நமக்கெல்லாம் அந்த விஷயத்தை உபதேசிப்பதற்காக மூன்று முக்கியமான ஆச்சாரியர்கள், முதலிலே ஆதி ஆச்சாரியன் சேஷ்பதியான எம்பெருமான், அடுத்தது சுவாமி நம்மாழ்வார், அடுத்தது சுவாமி பகவத் ராமானுஜர். அந்த பகவத் ராமானுஜருடைய சரணாரவிந்தத்தை நாம் மன்னி வாழ்ந்தோமானால் பரம்பரையாக எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குமாக இருக்கிறபடியினாலேயே நெஞ்சே அவனுடைய நாமங்களையே நாம் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அற்பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனிதரை நீங்கி குறையல் பிரானடி கேள் விழாத அன்பன் இராமானுசன் மிக்க சீலமல்லால் உள்ளாதன் நெஞ்சு ஒன்றறியேன் என குற்றபேரியல்வே. என்னுடைய மனசானது இப்பொழுதெல்லாம் பகவத் ராமானுஜனுடைய குணங்களிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதைத் தவிர வேறு எதுவுமே என் மனசு நினைப்பதே இல்லை. எத்தனை எத்தனையோ விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த மனசானது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இப்பொழுது வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் சாப்பிடும் போதும் திருவாராதனம் செய்யும் பொழுதும் கைங்கரியம் செய்யும் பொழுதும் வேற காரியம் செய்யும் பொழுதும் எப்பொழுதுமே எம்பெருமானார் ராமானுஜனுடைய கல்யாண குணங்களையே நினைத்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு இயல்பு, இந்த ஒரு சுபாவம் மனசுக்கு எப்படி வந்தது எனக்கு தெரியலையே. நான் ராமானுஜன் மிக்க சீலமல்லால் உள்ளாது என் நெஞ்சு ஒன்று அறியேன் எனக்குற்ற பேரியல்வே. எனக்கு இந்த சுபாவம் வந்ததுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி நான் திடீர்னு சுபாவம் மாறி நல்லவனா மாறுவதற்கு, நல்லவன்னா என்னன்னு கேட்டா பகவத் ராமானுஜர் விஷயத்திலே அத்தனை ஈடுபாட்டுடன் மாறுவதற்கு அதுக்கு ஏதாவது நான் தபஸ் பண்ணேனா? ஒண்ணும் இல்லையே, எல்லாம் அவருடைய கருணை. பகவத் ராமானுஜர் எப்படிப்பட்டவர் என்றால், கள்ளார் பொழில் தென்னரங்கன், நல்ல மது தேன் நிறைந்த உத்தியானங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய ரங்கநாதனுடைய கமலப்பதங்கள், அந்த கமலப்பதங்கள் அதை ராமானுஜர் தன்னுடைய மனசிலே வைத்திருக்கிறார். அந்த கமலப்பதங்களை நெஞ்சில் கொள்ளாத மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களை விட்டு என் மனசு விலகி இருக்கிறது. கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனிதரை நீங்கி, அவரை விட்டு விலகிவிட்டேன். முன்னாடி எந்தெந்தமோ கூட்டத்துல சேர்ந்திருந்தேன், ரங்கநாதனை பத்தி பேசுற கூட்டத்துல சேரல, வேற ஏதோ கூட்டத்துல சேர்ந்திருந்தேன். ஆனால் இப்போ அவர்களை விட்டு விலகிவிட்டேன். என்ன யார்கிட்ட சேர்ந்தீன்னா, குறையல் பிரானடி கீழ் திருமங்கி ஆழ்வார், குறையல் பிரானடி கீழ் வில்லாத அன்பன் ராமானுசன். திருமங்கி ஆழ்வாரிடம் குறைவில்லாத அன்பு கொண்ட, மாறாத அன்பு கொண்ட பகவத் ராமானுஜர், அவருடைய மிக்க சீலம் கல்யாண குணங்களையே என் மனசை நினைத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பேரியல்பு எனக்கு எப்படி வந்தது புரியவில்லையே என்கிறார். பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை, பேய்பிறவி பூரியரோடுள்ள சுற்றம் புலர்த்தி பொறுவரும் சீர் ஆரியன் செம்மை
ராமானுஜ முனிக் கண்பு செய்யும் சீரிய பேருடையார் அடிக்கீழ் என்னை சேர்த்ததற்கே. நெஞ்சே மனசே, முதலிலே உன்னை நான் அடிபணிகிறேன். ஏனென்றால் என்னை பகவத் ராமானுருடைய திருவடி கீழே சேர்த்தவன் நீ. அது மட்டுமல்ல, அந்த பகவத் ராமானுஜருக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையார், பகவத் ராமானுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய மகாபாக்யம் பெற்ற பாகவதர்கள், அவர்களுடைய திருவடி நேரிலே என்னை சேர்த்தவன் நீ ஆயிற்றே. அதற்காகவே மனசே, உன்னை நான் முதலில் சேவிக்கிறேன். எப்பொழுதுமே மனசுதான் நம்ம ஈடுபடு செய்யும் இல்லையா. மனசு எங்க போறதோ அதை அனுசரிச்சுதானே நாம போறோம். மனசை அனுசரிச்சுதானே செயல் இருக்கும். இப்ப நான் பகவத் ராமானுஜருடைய திருவடி கீழே போறேன், அதாவது அவரை சேவிக்கிறேன், அவருக்கு கைங்கரியம் பண்றேன், அவருடைய பக்தர்களோடு சேர்ந்து நெருங்கி இருக்கேன், அவர்களுக்கு அடியேன் சொல்லிட்டு இருக்கேன்னா, இதுக்கெல்லாம் காரணம் என் மனசு முதல்ல அது ஒத்துன் இருக்கு. அப்போ முதல்ல மனசுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாசுரம். பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை, ஆச்சரியமான ஒரு சுபாவத்தோடு இருக்கக்கூடிய மனசே, உன்னை நான் பெருந்தன்மையுடைய மனசே, உன்னை நான் அடிபணிந்தேன், நான் வேற யாரோடையும் என்னை சேர்க்காமல் விட்டாயே. பேய்பிறவி பூரியரோடுள்ள பேய்பிறவி எடுத்து பகவானையே சிந்திக்காமல் சம்சார விஷயங்களையே சிந்தித்து கொண்டு அதிலேயே பூரித்து போய் அதிலேயே உடல் வளர்த்து இருக்கக்கூடிய மற்றவர்களுடன் என்னுடைய சம்பந்தத்தை நீ புலர்த்தினாய், அழித்தாய். அது அப்படி இல்லாமல் செம்மை அப்படின்னு நேர்மை இருக்கக்கூடிய உப்பற்ற கல்யாண குணங்கள் உடைய ராமானுஜ முனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையார், அப்படிப்பட்ட மகாபாகியம் பெற்ற கூரத்தாழ்வான் திருக்குறுகை பிரான் பிள்ளான் முதலானவருடைய திருவடி கீழே அடியேனை சேர்த்தாயே மனசே, உனக்கு உன்னை நான் அடிபணிந்தேன். என்னை புவியில் ஒரு பொருளாக்கே மருள் சுரந்த முன்னை பழவினை வேறறுத்து ஊழி முதல்வனையே பண்ணப்பணித்த ராமானுசன் பரன்பாதமும் என் சென்னித்தரிக்க வைத்தான். எனக்கு ஏதும் சிதைவில்லையே. எப்படி எப்படியோ இருந்த நான் இப்பொழுது நான் பகவத் ராமானுஜருடைய பக்தனாக மாறியிருக்கிறேன். இனிமேல் எனக்கு எந்த குறைவுமே சிறிதுமே வர முடியாது. மறுபடியும் மாறி விடுவீரானா? ஒரு குறைவும் வராது. ஏனென்றால் பகவத் ராமானுஜர் என்ன செய்தார்? முதலிலே என்னை புவியில் ஒரு பொருளாக்கி, என்னை பூமியிலே ஒரு பொருளாக ஆக்கினவரே ராமானுஜர் தான். அவர் இல்லாவிட்டால் நான் ஏதோ அகங்காரங்கள் எல்லாம் பிடித்திருந்து நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். என்னை ஒரு பொருளாகவே யாருமே மதிக்க மாட்டா, மகான்கள் எல்லாம் கிட்டவே மதிக்க மாட்டா, என்னை பார்த்தா முகத்தை திருப்பிண்டுடுவா, நான் இருக்கிற பக்கமே வரமாட்டா. அப்படி இருக்கச்சு இப்போ அடியேன் கை கூப்பினா அடியேன்னு சொன்னா அவளும் அடியேன்னு சொல்றா. அப்ப என்னை கூட பூமியிலே ஒரு பொருளாக ஆக்கினவர் பகவத் ராமானுஜர். இரண்டாவது விஷயம், மருள் சுரந்த முன்னை பழவினை வேறறுத்து. அஜ்ஞானத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பழைய பாபங்கள், பாபத்தினாலே அஜ்ஞானமா, அஜ்ஞானத்தினாலே பாபமா, அதாவது ரெண்டு நாளையும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற இந்த முன்னை பழவினை, இந்த பாபத்தையும் அஜ்ஞானத்தையும் மொத்தமாக வேறறுத்தவன் பகவத் ராமானுஜர். அப்புறம் ஊழி முதல்வனையே பண்ண பணித்த. மூணாவது விஷயம், என்னை கூட்டு, நீ அந்த விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டாம், ஊழி முதல்வனான எம்பெருமான் இருக்கிறானே அந்த எம்பெருமானையே நீ பண்ண, அவனையே நீ ஸ்தோத்திரம் பண்ணு, வேற எதுவும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், அவனுக்கு கைங்கரியம் செய், அவனுக்கே ஸ்தோத்திரங்கள் எல்லாம் செய் என்பதாக பணித்தவன், எனக்கு உபதேசம் செய்தொள்ளினவன் ராமானுசன். பரன் பாதமும் என் சென்னித்தரிக்க வைத்தான். நாலாவது, அந்த பரனான ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடிகளை என் சிரசிலே வைத்தான். அவன் திருவடிகளை நான் ஆச்சரியத்து உயிந்து போகும்படி பண்ணான். ஆக என்னை புவியில் ஒரு பொருள் ஆக்கினான், மருள் சுரந்த முன்னை பழவினை வேறறுத்தான், ஊழி முதல்வனையே பண்ண பணித்தான், பரன்பாதம் என் சென்னித்தரிக்க வைத்தான். இத்தனையும் பண்ணப்புறம் எனக்கு ஏதும், இனி எனக்கு என்ன குறை, இத்தனை ஆனப்புறம் எனக்கு எந்த விதத்திலே குறை வர முடியும், எனக்கு ஏதும் குறைவில்லையே என்று சாதிக்கிறார். இங்க பரன்பாதமும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். பரன்னா ரங்கநாதன், அவனுடைய திருவடியை நான் சென்னித்தரைக்கும்படியாக அதையே புருஷார்த்தமாக எனக்கு காண்பித்து கொடுத்தான் ஒரு அர்த்தம். ரெண்டாவது, அப்படி பண்ணப்பணித்த ராமானுசன் பரன், அந்த ராமானுஜன் தான் பரன், அவன் தன்னுடைய பாதத்தை என் சென்னித்தரிக்க வைத்தான் அப்படின்ற அர்த்தம் இங்க ரொம்ப பொருந்தும். அவன் தன்னுடைய திருவடியிலே நான்
திருவடியை நான் சிரசாலே தரிக்கும்படியாக எனக்கு பரம அனுகிரகம் செய்தான், அப்படிப்பட்ட எனக்கு எந்த குறைவும் இல்லையே அப்படிங்கிற அர்த்தம், அழகான அர்த்தம். அடுத்த பாசுரம் ஐந்தாவது, எனக்குத்த செல்வம் ராமானுசன் என்று இசையகில்லா மனக்குற்றமாந்தரு பழிக்கில் புகழ், அவன் மன்னிய சீர் தனக்குற்றவன்பர் அவன் திருநாமங்கள் சாற்றுமென்பா, இனக்குற்றம் காணகில்லார் பத்திய இந்த இயல்விதன்னே. இப்பொழுது நான் ஒரு பிரபந்தம் பாடுகிறேன். இந்த பாட ஆரம்பிச்சு பகவத் ராமானுஜரை குறித்து பாட ஆரம்பிச்சு ஐந்து பாசுரங்கள் இப்ப பாடிக்கொண்டிருக்கிறேன். இந்த பாட்டை பார்த்தால் இதெல்லாம் சாதாரணமான பாசுரங்கள், இதிலே குற்றங்கள் எல்லாம் இருக்குமோ அப்படின்னு தோணும். ஆனால் பகவத் ராமானுஜருடைய பக்தர்கள் இதில் குற்றம் காணகில்லார், இதில் எந்த தோஷத்தையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஏனென்றால் பக்தி எய்ந்த இயல்பு, இது பக்தியினாலே வந்த ஒரு இயல்பு, பக்தி பரிவாரமாக பக்தியினுடைய பிரவாகமாகத்தான் இந்த பாசுரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதை தெரிந்து கொண்ட அன்பர்கள், அவன் மன்னிய சீர் தனக்குற்றவன்பர், ராமானுஜருடைய குணங்களிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய உற்றவன்பர்கள், பக்தியோடு இருக்கக்கூடிய பாகவதர்களான ஆச்சாரியர்கள் இதிலே குற்றம் காணகில்லார், ஏனென்றால் இது பக்தியினாலே வந்த பிரபந்தம் என்பதாக அவர்கள் அங்கீகரிப்பார்கள். எப்படிப்பட்டது கேட்டா, அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பா, அந்த ராமானுஜருடைய திருநாமங்கள் அதை சாற்றுகின்றன. எனக்குற்ற செல்வம் ராமானுசன் என்று, எனக்குற்ற செல்வம் ராமானுஜன் என்று சொல்லி அவனுடைய திருநாமங்களே சொல்லி இருக்கக்கூடிய இந்த பாசுரங்கள் எல்லாம் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், பக்தியினாலே வந்தபடியினாலே இதிலே தோஷங்களை பார்க்க மாட்டார்கள். ஆனால் பகவத் ராமானுஜரை ஒப்புக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, எனக்குற்ற செல்வம் ராமானுசன் என்று இசையக்கில்லா மனக்குற்ற மாந்தர், அவர்கள் இதிலே தோஷங்கள் செய்வார்கள். ஏன்னா அவர்கள் மனக்குற்ற மாந்தர், அவர் மனசுல தோஷம் தவிர வேற தெரியாது, ராமானுஜரை ஆசிரியத்தால் தானே நல்லது தெரியும். அதனால அவர்கள் தோஷம் பார்ப்பதே அவர்கள் சுபாவமாக வைக்கிறபடினாலே அவர்கள் இதிலே இந்த தோஷம் இருக்கிறது அந்த தோஷம் இருக்கிறது என்று தோஷங்களை சொல்வார்கள். அவர்கள் அந்த மாதிரி தோஷங்களை சொன்னால் அந்த தோஷங்கள் எனக்கு புகழாக இருக்கும், ராமானுஜரை சேராதவர் மனக்குற்றம் உள்ள மாந்தர்கள் பழித்தால் அதனை நான் புகழாக ஏற்றுக்கொள்கிறேன். மனக்குற்றம் இல்லாமல் பகவத் ராமானுஜரை சேர்ந்திருப்பவரோ இதை பக்தியினுடைய இயல்பு என்பதாக பார்த்து இதை ஏற்றுக்கொள்வார் என்பதாக தாற்பயம். இயலும் பொருளும் இசையத் தொடுத்து ஈங்கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் ராமானுசனை, மதியின்மையால் பயிலும் கவிகளில் பக்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி முடிந்திடவே. ராமானுஜருடைய கீர்த்தியை சொல்ல ஆரம்பிக்கப் போகிறேன். அவன் தன் பெருங்கீர்த்தி சாதாரணமானது கிடையாது, இது ஒரு நூற்றந்தாதிலே முடிவது கிடையாது, இது ஒரு ஆயிரம் பாசுரத்திலே கூட முடிவது கிடையாது. அப்ப நான் என்ன செய்கிறேன், நான் சொல்ல போகிறேன் இல்ல, நான் முயல்கின்றன, நான் ஒரு முயற்சி செய்ய போகிறேன் அவனுடைய பெருங்கீர்த்தியை சொல்லுவதற்கு. எப்படிப்பட்ட பாசுரங்கள் அப்படின்னு கேட்டா, இயலும் பொருளும் இசையத்தோடு, அதாவது ராமானுஜரை பத்தி யார் பாட வேண்டும் அப்படின்னா, ஈங் கவிகள் நல்ல நல்ல கவிகள் எல்லாம் பாட வேணும். ரொம்ப ஆச்சரியமாக தமிழ் செய்தவர்கள், ரொம்ப தமிழ் தெரிந்தவர்கள், சம்ஸ்கிருதத்திலே மகா நிபுணர்களான கூறத்தாழ்வான் முதலியவர்கள், இவர்கள் எல்லாம் இயலும் பொருளுமாக, அதாவது அர்த்தமும் சப்தங்களையும் நன்றா ஒன்று கொண்டு நன்று சேர்ந்து பொருத்தமாக இருக்கும்படியாக ஒரு மாலையை எப்படி அழகாக தொடுப்பார்களோ அந்த மாதிரி சப்தங்களையும் அர்த்தங்களையும் சேர்த்து வைத்து, இங்கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் ராமானுசனை, அவர்கள் ரொம்ப பக்தியோடு கூட மயல் கொண்டு ரொம்ப ரொம்ப ஆசையோடு கூட அவர்கள் ராமானுஜனை வாழ்த்துவார்கள், அது நியாயமா இருக்கும். கூறத்தாழ்வானே ஆச்சரியமாக சாதிச்சிருக்கார், இந்த மாதிரி எல்லாருமே பகவத் ராமானுஜரை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. ஆனால் நான் மதியின்மையால் பயிலும் கவிகளில் பக்தி இல்லாத, அவர்களை பார்த்து அவர்களைப் போல எனக்கு மதி இருக்கா பக்தி இருக்கான்னு ரெண்டு கிடையாது, அவர்கள் மகாஜானிகள், அதனாலே அவர்களுக்கு ஞானமும் இருக்கு, பகவத் ராமானுஜர்கிட்டம் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும்படியான பக்தியும் இருக்கிறது. ஆனால் நான் புத்தி இல்லாதவன், பயிலும் கவிகளில் பக்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன், மகா பாவியானவன், காவியங்களில் பக்தி ரசானுபவம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது, பின்ன ஏன் சொல்றீர் அப்படின்னு கேட்டா, மதி
இன்மையால் அப்படின்னு புத்தி இல்லாத ஆரம்பிச்சுட்டேன். நம்மகிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது, பேசாம இருக்கணும். ஆனால் புத்தி இல்லாமல் நான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சுட்டேன். அவந்தன் பெருங்கீர்த்தி முடிந்திடவே, அவனுடைய பெருங்கீர்த்தியை சொல்வதற்கு நான் ஆரம்பித்து விட்டேனே அப்படின்னு சொல்றேன். ஏழாவது பாசுரம், மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவின் பழியை கடத்தும் இராமானுதன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினி யாதும் வருத்தமன்றே. எனக்கு பெரிய வருத்தம்ங்கிறது எதுவுமே கிடையாது. நான் இனி எதை நினைத்துமே வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் கெட்ட வழியிலே என் மனசானது போகாது, நல்ல வழியில் தான் போகும். ராமானுஜனுடைய புகழ்தான் பாடுமே தவிர வேற தீய வழிகளிலே என் மனசு போகாது. அப்படி ராமானுஜன் கிட்ட போன பிறகு என்னாச்சுன்னு கேட்டா, பழியை கடத்தும் ராமானுசன் எல்லா தோஷங்களையும் போக்குகின்ற பகவத் ராமானுஜனுடைய புகழ் பாடி நான் அல்லா வழியை கடத்த துஷ்ட வழிகளை எல்லாம் நான் கடந்து விட்டேன், அது கூட எனக்கு சிந்திக்கிறது. அதனால இனிமே எனக்கு கஷ்டம் அப்படிங்கிறதே வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. இந்த பாக்கியத்தை எனக்கு அளித்தவர் கூறத்தாழ்வான். மொழியை கடக்கும் பெரும் புகழான், மொழியை கடந்த பெரும்புகழை உடையவர். ஏன் ராமானுஜர் நூற்றந்தாதி பாடுகிறீர், கூறத்தாழ்வான் நூற்றந்தாதி பாடலாமே, உம்முடைய ஆச்சாரியன் கூறத்தாழ்வான் தானே என்று கேட்டால் அமுதனார் பதில் சொல்கிறார், ராமானுஜனுடைய புகழை ஒரு நூற்றந்தாதியிலே பாடி முடித்து விடுவேன், ஆனால் என்னுடைய ஆச்சாரியன் ஆழ்வானுடைய புகழை எனக்கு ஒரு நாளும் சொல்லி முழிக்கவே முடியாது. ஏன்னா மொழியை கடக்கும் பெரும் புகழ் உடையவர், அவருடைய திருப்திக்காக தான் இப்ப ராமானுஜர் நூற்றந்தாதி பண்ணுகிறதே. மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் வஞ்சமுக்குறும்பு அப்படின்னு ஒரு பெரிய குழி, மூணு குழி, மூணு குழியில விழாதவாளே கிடையாது. நடந்து போகும்போது பெரிய பிரம்மாண்டமா குழி இருந்து வச்சுக்கோங்க, அதை தாண்டி போக முடியாது, அந்த குழிக்குள்ள விழுந்துடுவான், விழுந்துடுறான். அந்த மாதிரி நாமெல்லாம் மூணு குழினா மூணு அகங்காரங்கள், ஆபிஜாத்தியத்தினாலே வந்த அகங்காரம், தன்னுடைய பிறப்பினாலே நான் இந்த உயர்ந்த குலத்திலே பிறந்தான், எங்க அப்பா இப்படி எங்க தாத்தா இப்படின்னு இதை சொல்லிட்டு இருப்பானே தவிர தன்னுடைய விஷயத்தை நினைக்கவே மாட்டான். இது முதல் குழி, இந்த ஒரு அகங்காரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். வித்தியினாலே வந்த அகங்காரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அனுஷ்டானத்தினாலே வந்த அகங்காரம் இருக்கும், ஐஸ்வர்யத்தினாலே வந்த அகங்காரம் இருக்கும், இப்படின்லாம் இருக்கும் இல்லையோ. அதனாலே இந்த முக்குறும்பை இந்த அகங்காரங்களை எல்லாம் தாண்டினவர் கூறத்தாழ்வான். இதிலே அகப்படாதவர், வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் அவருடைய திருவடியை சேர்ந்தவுடனே நான் பகவத் ராமானுடைய புகழை பாத ஆரம்பித்தேன், மற்ற தீய வழிகளை நான் கடந்து போனேன், எனக்கு இனி யாதும் வருத்தமன்றே என்பதாக. இதுவரை ஏழு பாசுரங்களிலே பகவத் ராமானுஜ நூற்றந்தாதி, அதாவது ராமானுஜனுடைய நூற்றந்தாதிக்காக ஒரு முன்னுரை என்கிற ரீதியிலே கூறத்தாழ்வான் திருவடியை ஆசிரிப்பது வரை சொன்னார். நான் நூற்றந்தாதியை பாட ஆரம்பிக்கப் போகிறேன் என்பதாக இந்த விஷயங்களை எல்லாம் சாதித்தார். இனிமேல் அடுத்து சில பாசுரங்களிலே ஆழ்வார்கள் விஷயங்களிலே எம்பெருமானாருக்கு எந்த அளவு ஈடுபாடு இருந்தது, அந்த எம்பெருமானார் திருவடியை ஆசிரித்திருக்கிற நாம் அதே போல ஆழ்வாருடைய ஆழ்வார்கள் சாதித்த விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதற்காக ஒவ்வொரு பாசுரமும் ஒவ்வொரு ஆழ்வாருக்காக, அதற்கப்புறம் ஆச்சாரியர்களுக்காக இந்த முறையிலே பாசுரங்கள். இப்போது எட்டாவது பாசுரம், முதலிலே பொய்கை ஆழ்வார். வருத்தும் புறவிருள் மாற்றா என் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்றத்திரித்து அன்றெரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் ராமானுசன்யம் இறையவனே. பொய்கை ஆழ்வாரானவர் ஒரு சமயம் முதலாழ்வார்கள் மூன்று பேரும் சேர்ந்திருந்த சமயத்திலே ஒரு ராத்திரி வேளையிலே எம்பெருமான் நெருக்க, திருக்கோவலூர் எம்பெருமான் நெருக்க அப்பொழுது பாடல்கள் பாடினார். அதிலே முதலிலே வையன் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்பதாக ஒரு விளக்கை ஏற்றினார். இது புற விளக்கு, அதாவது எம்பெருமானை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வெளியிலேயும் எம்பெருமானை தெரிந்து கொள்ள வேண்டும், உள்ளேயும் எம்பெருமானை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமாக எம்பெருமான் தான் இருக்கிறான், லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவன் என்கிற ரீதியிலே உள்ளே அவனுடன் பக்தியாக ஸ்நேகத்துடன் சிரத்தையுடன் அவனை தெரிந்து கொள்ள வேணும். ஆக வெளியிலே இருக்கக்கூடிய அஜ்ஞானம் போகணும், உள்ளே இருக்கக்கூடிய அஜ்ஞானம் போகணும்.
வெளியிலே இருக்கக்கூடிய அஞ்ஞானம் போவதற்காக ஒரு விளக்கை ஏற்றினார் அந்த பொய்கை பிரான். அந்த விளக்கு தான் முதல் திருவந்தாதி என்கிற விளக்கு. வையன் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக அப்படி. அந்த விளக்கை பற்றி சொல்ல வேண்டுமானால், அதை ஏன் விளக்கு என்று சொல்கிறார்கள் என்றால், நம்முடைய வெளி அஞ்ஞானத்தை போக்குகிறபடினாலே. விளக்கு என்றால் திரி இருக்குமல்லவா. என் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தந்தையும் கூட்டி திரினா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு திரிப்பா. அந்த மாதிரி வேதத்தினுடைய வேதாந்தத்தினுடைய பொருளையும் செந்தமிழ் அப்படிங்கிறதையும் ரெண்டையும் கூட்டி ஒன்றை திரித்து அன்றெரித்த திருவிளக்கை நன்றாக திரித்து வைத்து அதன் மூலம் ஒரு திருவிளக்கை அவர் ஏற்றி வைத்தார். அதுதான் முதல் நூற்றாந்தாதி என்கிற திருவிளக்கு. அதன் மூலமாக வருத்தும் புற இருள் மாறியது. அந்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் ராமானுசன், அவன் எம் இறையவனே. இரண்டாவது பாட்டு பூதத்தாழ்வார் இறை. இரண்டாவது பாட்டுனா இதுல வந்து ஒன்பதாவது பாசுரம். இறைவனை காணும் இதயத்து இருள் கட ஞானமென்னும் நிறைவிளக்கேற்றிய பூத திருவடிதாள்கள் நெஞ்சத்து உரைய வைத்தாலும் ராமானுசனை ராமானுசன் புகழோதும் நல்லோர் மறையினை காத்து இந்த மன்னகத்தே மன்னவை பவரே. இப்படி புற இருள் போன பின் அகையிருள் என்பதாக உள்ளே இருக்கக்கூடிய இருள் போகணும் அல்லவா. அதற்காக பூதத்தாழ்வார் அப்பொழுதே என்ன செய்தார் என்றார், அவர் ஒரு விளக்கு ஏற்றினார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா என்பதாக வைத்து ஒரு இதய இறைவனை காணும் இதயத்து இருள் கெட ஞானமென்னும் நிறைவிளக்கேற்றி ஞானம் அப்படிங்கிற நிறை விளக்கை ஏற்றியவர் பூதத்தாழ்வார். அந்த பூத எப்பொழுதும் பகவத் ராமானுஜர் இருக்கிறார், அவருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த ராமானுஜனுடைய புகழ் ஓதும் நல்லவர்கள் யாரோ அவர்கள்தான் வேதத்தை ரட்சிப்பவர்கள். ஏனென்றால் இந்த ஆழ்வாருடைய திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூலமாக வேத அர்த்தத்தை எல்லாம் புரிந்து கொண்டு பகவத் ராமானுஜரோட அனுகிரகத்தன் புரிந்து கொண்டு அவர்கள் இதையே வேத அர்த்தம் என்பதாக உலகில் சொல்கிறபடியினாலே உண்மையிலேயே வேதத்தை ரட்சிப்பவர்கள் பகவத் ராமானுஜருடைய பக்தர்கள். அவருடைய அர்த்தங்களை உபதேசமாக பெற்றவர்கள் அவர்கள் மறையினை காத்து இந்த மன்னகத்தே பண்ண வைப்பவர், இந்த பூமியிலே வேத வேதாந்தத்தை ஸ்திரமாக பிரதிஷ்டாபனம் செய்பவர்கள் அவர்கள்தான். அடுத்த பாசுரம் பத்தாவது பாசுரம் பேயாழ்வாருடையது. மன்னிய பேருருள் வாண்டவின் கோவலுள் மாமலரால் தன்னொடு மாயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் பொன்னடி போற்றும் ராமானுஜ முனிக்கு ராமானுஜர்க்கு அன்பு பூண்டவர் தாள் சென்னியில் சூடும் திருவுடையார் என்றும் சீதியரே. இப்படியாக அகத்து இருள் புறத்திருள் என்கிற இரண்டு இருளும் போன உடனேயே எம்பெருமானை சேவிக்க முடியும். அப்படி சேவித்தவர் பேயாழ்வார். கோவலுள் மாமலரால் திருக்கோவலூரே மாமலராளுடன் அதாவது பிராட்டியுடன் கூட இருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னையே சேவையாக காட்ட திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்பதாக ஆரம்பித்து அவரை பாடியவர் தமிழ்த் தலைவன் என்றபடியான பெருமையுடையவர். தமிழுக்கு பெருமை சேர்த்தவர். தமிழுக்கு ஒரு காலத்திலே நல்ல மொழியாக இருந்தாலுமே அதில் வேத வேதாந்தங்களிலோ இத்திகாச புராணங்களோ தமிழில் இல்லாத குறை இருந்தது. அந்த குறையை நீக்குவதற்காக தானே ஆழ்வார்கள் அவதாரம். அப்பொழுது தமிழுக்கு அந்த குறையை போக்கி வேத வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் தமிழிலே சாதித்தவர்கள் ஆழ்வார்கள். அதனால் இவர்கள்தான் தமிழ்த் தலைவன் என்பதாக சொல்ல வேண்டும் இவர்களைத்தான். அப்படிப்பட்ட தமிழ்த் தலைவரான பேயாழ்வாருடைய பொன்னடி போற்றும் ராமானுஜமுனி அந்த ராமானுஜமுனிக்கு அன்பு பூண்டவர்கள் அவருடைய பக்தர்களான பாகவதர்கள் அவருடைய திருவடியை சென்னியில் சூடும் திருவுடையார் அப்படின்னு அப்படிப்பட்ட கூரத்தாழ்வான் போன்றவர்களுடைய திருவடிகளை சென்னையில் சூடும் திருவுடையார் அப்படிப்பட்ட பாக்கியம் உடையவர்கள் யாரோ அவர்கள் என்றும் சீரியரே. என்றென்றும் அவர்கள்தான் மகா பெருமை பெற்றவர்கள் சர்வஸ்ரேயசியும் பெற்றவர்கள். அடுத்து பதினொன்னாவது பாசுரம் திருப்பான் ஆழ்வார். சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பான் பெருமாள் சரணாம்பதுமத்தாரியல் சென்னி
காமானுசம் தன்னை சார்ந்த வருத்தம் காரியவன்மை என்னால் சொல்வனாது இக்கடலிடத்தே. திருப்பான் ஆழ்வார் பான் பெருமாள் என்பவர் சீரிய நான்மறை செம்பொருள் என்பதாக வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சென் தமிழால் அளித்தவர். ஒரு 10 பாசனங்கள் தான் பண்ணியிருக்கார், ஆனால் அதில் மொத்தமும் வேதத்தினுடைய அர்த்தங்கள் கொட்டி கிடக்கின்றன. அப்படிப்பட்ட பான் பெருமாளுடைய திருவடிகளையே தனக்கு மாலையாக கொண்டு தன் சென்னியிலே தரிக்கக்கூடியவர் பகவத் ராமானுஜர். அந்த ராமானுஜரை சார்ந்த பக்தர்களுடைய காரிய வன்மை, அவர்கள் கைங்கரியம் செய்யும் பொழுது அதிலே இருக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கிறதே, அதை என்னால் சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட சாமர்த்தியம்! இப்படியானா லக்ஷ்மண பெருமாளுக்கு எப்படிப்பட்ட சாமர்த்தியம் இருந்தது? இப்படியானா கைங்கரியம் பண்ணுகிறார் அவர். ஓடம் அப்படின்னா ஓடம் கட்டுறார், பண்ணசாலைனா பண்ணசாலை கட்டுறார், ஆகாரம்னா ஆகாரம் கொண்டு வரார், அதுக்கப்புறம் ராட்சசர்களை ஒழிக்கணும்னா அதுக்கு துணை புரிகிறார். சகல காரியத்தையும் அகம் சர்வம் கரிஷாமி அப்படின்னு சொன்ன லக்ஷ்மண பெருமாள் சர்வத்தையும் செய்கிறார். அவருக்கு அந்த காரிய வன்மை இருக்கு. அகம் சர்வம் கரிஷாமின்னு சொல்றதோட கிடையாது, அவருக்கு அந்த காரிய வன்மை இருக்கிறது. அந்த லக்ஷ்மண பெருமாள் தானே இந்த ராமானுஜர். அதனால இவரை சேர்ந்தவர்களுக்கும் அந்த கைங்கரியம் செய்யக்கூடிய காரிய வன்மை அப்படிங்கிறது இருக்கிறதே, அதை என்னால் சொல்லலாது இக்கடல் இடத்தை. அவர்களுடைய செயல் திறனை என்னாலே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள். இந்த பாசுரத்திலே பார்ப்புகளும் பான் பெருமாள் இருக்கிறாரே, அவர் சீரிய நான்மறை செம்பொருள் என்பதாக வேதத்தினுடைய அர்த்தங்களையே அமல்நாதிபுரத்தில் சாதித்தார் அப்படிங்கிற இந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்துதான் அமல்நாதிபுரானுக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்றார். முனிவாகன போகத்திலே அப்படி வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் அவர் அருளி செய்தார் அப்படிங்கிறதே அங்க ஸ்பஷ்டமா சொல்லிருக்கார். அதுக்கு மூலமாக இது இருக்கு, அதுக்காக சொன்னேன். இரண்டாவது விஷயம், சரணாம் பதுமத்தாரியல் சென்னி அப்படின்னு அந்த திருப்பாணாழ்வாருடைய திருவடி தாமரையை மாலையாக நான் சாத்தி கொள்ள வேணும் என்பதாக ராமானுஜர் ஆசைப்பட்டாராம். அதுக்கு தாற்பயம் என்று சொல்லுகிறார்கள், அன்னைக்கு லோகசாரங்க மாமுனிவர் அப்படிங்கிறவர் அந்த திருப்பாணாழ்வாரை தன் தோளிலே ஏற்றி கொள்ளும் பொழுது அந்த திருப்பாணாழ்வாருடைய திருவடிகளையே மாலையாக்கி தன் தோளிலே சாத்தி கொண்டார். அந்த பாக்கியம் எனக்கு வேணுமே என்பதாக பகவத் ராமானுஜர் அடிக்கடி சொல்வாராம். அதைத்தான் சரணாம்பதுமத்தாரியல் சென்னி ராமானுசன் தன்னை சார்ந்தவர் என்பதாக சாதிக்கிறார். அடுத்த பாசுரம் திருமேசை ஆழ்வார்க்கு 12வது பாசுரம். இடங்கொண்ட கீர்த்தி மழிசைக்கிற இவன் இணையடி போதடங்கும் இதயத்து ராமானுசன் அம்பொற்பாதமென்னும் கடங்கொண்டிரைஞ்சும் திருமுனிவர்கன்றி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே. திருமேசை ஆழ்வார் பெரும் புகழை பெற்றவர். அவருடைய திருவடிகளையே தன் இதயத்திலே எப்போதும் அடக்கி வைத்திருப்பவர் பகவத் ராமானுஜன். அந்த ராமானுஜனுடைய பொற்பாதம் என்பதையே எப்பொழுதும் கடமையாக வைத்து சேவித்து இருக்கக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர். அவர்கள்லாம் மகாமுனிகள், முனிவர்கள் போலே வேற விஷயத்திலே மனத்தை செலுத்தாமல் பகவத் ராமானுஜனுடைய திருவடிகளிலேயே மனத்தை செலுத்தி தபஸ் செய்பவர்கள். அந்த அவரிடம் தவிர வேறிடத்தில் மனம் செலுத்தாத அந்த திடமான பக்தர்கள், திருமுனிவர்க்கு அன்றி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே, அப்படிப்பட்ட திடமான ஞானமுடையவர்கள் அவர்களுக்கேதான் அடியேன் அன்பு செய்வேன். மற்றவர்களை விட இவர்களிடம் அடியேனுக்கு மிகவும் பிடித்த விஷயங்கள் இருக்கின்றன, அவர்களிடமே பேசிக் கொண்டிருப்பேன் என்பதாக அர்த்தம். அடுத்தது தொண்டரடி பொடியாழ்வார். செய்யும் பசு துளவ தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ் மாலையும் பேராத சீரரங்கத்து ஐயன் கடற்க அணியும் பரந்தாளன்றி ஆதரியாமையன் ராமானுசன் சரணே கதி வேறனக்கே. தொண்டரடி பொடியாழ்வார் இரண்டு மாலைகளை பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். ஒன்று திருமாலை, இரண்டாவது அவரே தொடுத்த புஷ்ப மாலை. செய்யும் பசும் துளவ தொழில் மாலையும், தானே பசும் துளவ தொழிலை, தானே புஷ்பங்களை எல்லாம் கிரகித்து தானே மாலை தொடுத்து அதை ரங்கநாதனுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்தார். இரண்டாவது செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலை அப்படின்னு வேதத்தை தமிழில் செய்த அந்த வேத மாலையை
அவர் மந்த புஷ்பம் போல அதையே மாலையாக்கி சமர்ப்பிப்பார். இதை இரண்டையும் பேராத சீர் அரங்கத்து ஐயன் கடற்க அணியும் பரன் அவனுடைய திருவடியிலேயே சமர்ப்பிக்கக்கூடிய அப்படிப்பட்ட தொண்டடி பொழியாழ்வார் இருக்கிறாரே, அவருடைய திருத்தாள் அன்றி வேறெதையும் ஆதரிக்காத மெய்யன் ராமானுசன், அவனுடைய சரணே எனக்கு கதி. வேறாக நிற்கிற எனக்கும், நான் ஒன்னும் தொண்டடி பொழியாழ்வார் மாதிரி கிடையாது, எனக்கு அவ்வளவு பக்தி எல்லாம் கிடையாது, ஆனா எனக்கு கூட பகவத் ராமானுஜர் இதை அருள் பண்ணி இருக்கிற, அதனால அவருடைய திருவடியே அடியனுக்கு கதி. கதிக்கு பதறி பெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்கத்தவம் செய்யும் கொள்கையற்றேன், கொல்லிகாவலன் சொல்பதிக்கு கலை கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் ராமானுசன் என்னை சோர்விலனே. இங்கே குலசேகர் ஆழ்வார் கொல்லி காவலன் என்று சொல்லப்படுபவர், அந்த குலசேகர் ஆழ்வார் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே, அந்த குலசேகரனுடைய சொல்லின் கலைகளை பாடும் பெரியவர்களுடைய பாதங்களையே துதிக்கக்கூடியவன் பரமன் ராமானுசன். குலசேகர் ஆழ்வார் பாடல்களை யாராவது பாடி அர்த்தம் சொன்னால் உடனே அவர்களை ஆதரிக்கக்கூடியவர் என்னுடைய பகவத் ராமானுஜர். அந்த ராமானுசன் என்னை சோர்வில்லனே, அவன் என்னை கைவிடவில்லை, அவன் என்னை ஆதரித்தான். அதனுடைய பலன் என்ன என்று கேட்டால், நான் எந்த விதமான பெரிய உபாயமும் செய்யாமல் இருக்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டால், கதிக்கு பதறி உபாயம் செய்பவர்கள் எல்லாம் அதனாலே வரக்கூடிய பலனுக்காக பதறுகிறார்கள், ரொம்ப டென்ஷனோடு இருக்கா, என்ன பலன் கிடைக்கும், சொர்க்க பலன் கிடைக்குமா, மோட்ச பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க அதுக்காக தபஸ் பண்றா, காட்டுல போய் தபஸ் பண்றா, கடல்ல போய் தபஸ் பண்றா, கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்கும்படியாக தீர்க்கமான தபஸை எல்லாம் நான் எதுவும் செய்யும்படியான கொள்கை எனக்கு கிடையாது. ஏன்னா பகவத் ராமானுஜர் என்னை கைவிடாமல் ஏற்றுக்கொண்டு விட்டபடியால் நான் இந்த மாதிரியான மனஸ்கிளேசம் எதையுமே நான் படமாட்டேன். எத்தனையும் பண்ணிட்டு கிடைக்குமா, பலன் கிடைக்குமா, இந்த ஜென்மத்துல கிடைக்குமா, அந்த ஜென்மத்துல கிடைக்குமான்னு பார்த்து கொண்டிருக்கணுமே, அது எனக்கு கிடையாது. அடுத்த பாசனம் பெரியாழ்வாருடையது, 15வது பாசனம். சோராத காதல் இப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராது, அவரை பல்லாண்டு என்று காப்பிடும் பான்மையந்தாள் பேராத உள்ளத்து ராமானுசன் தன் பிறங்கிய சீர் சாரா மனிதரை சேரேன் எனக்கென்ன தாழ்வினையே. பெரியாழ்வார் எம்பெருமானை பல்லாண்டு பாடியவர். சோராத காதல் பெருஞ்சொழிப்பால், குன்றாத காதல் பெருக்கு அவருக்கு இருந்தது, அதனால்தான் அவன் சர்வேஸ்வரன் என்பதையே மறந்துவிட்டு அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறார். பெரியாழ்வார் முதலிலே முதலி மாநகரத்திலே எம்பெருமானே சர்வேஸ்வரன் என்பதை ஸ்தாபித்து பொற்கிழி அறுத்தார். அந்த பொற்கிழி அறுத்த உடனேயே பெருமாள் அவருக்கு சேவை சாதிக்கிறார் கருட வாகனத்திலே. இப்பதான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எம்பெருமான் தான் சர்வேஸ்வரன், சகல ஜெகத் சிரஷ்டா, சகல ஜெகத் ரக்ஷகன் அப்படிலாம் சொல்லி ஸ்தாபிச்சார். ஆனா அதே எம்பெருமானே உடனேயே நேரம் வந்தான். அந்த உடனேயே அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் 2வது விஷயமாக போய் எம்பெருமானிடம் பக்தி அதிகமாகி இப்படி ஆச்சரியமான எம்பெருமான் வந்து நிற்கிறானே என்பதாக அவனுக்கு பல்லாண்டு பாட ஆரம்பித்தார். அதற்கு காரணம், சோராத காதல் பெருஞ்சுழிப்பால், ஞானத்தை காட்டிலும் அன்பு என்பது பிரவாகமாக இருக்கிறபடினாலே, ஞானம் சாதாரணமாக ஆயிற்று, அன்பு அந்த ஞானத்தை அடிச்சுண்டு போற பிரவாகமாக இருக்கு. அதனாலே தொல்லை மாலை ஒன்றும் பாராது, இப்படிப்பட்ட சர்வேஸ்வரன், அனாதியான சர்வேஸ்வரன், ஜெகத் காரணான சர்வேஸ்வரன் என்பதெல்லாம் பாராமல் அவனுக்கே பல்லாண்டு காப்பிடக்கூடியவர், கல்லாண்டென்று காப்பிடும் பாடல் பாடக்கூடியவர், அப்படிப்பட்ட பான்மையுடைய பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாருடைய தாள் பேராத உள்ளத்து அவன் திருவடிகளே மாறாம திருவுள்ளத்தை உடையவன் ராமானுஜன், அவனுடைய கல்யாண குணங்களிலே ஈடுபடாத மனுஷரிடம் நான் சேரமாட்டேன் எனக்கென்ன தாழ்வினை. அதனால எனக்கு என்ன தாழ்வு, நான் ராமானுஜரை சேராதவர்கிட்ட நான் போக மாட்டேன், அதனால ஒரு குறைவும் இல்லை. அடுத்த பாசனம் நாச்சியார் சுடி கொடுத்த நாச்சியார். தாழ்வன்றில்லாம் அறையை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அழித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுசன் என்னும் மாமுனியே. அரங்கர் மௌலியிலே சூழ்கின்ற மாலை, தன்னுடைய சிரசிலே சூழ்ந்திருக்கிற மாலை இருக்கிறது,
அது ஆண்டாள் தான் சூடி கொடுத்த மாலை அவனுக்கு. ரங்கநாதனுக்கே அவனுடைய சிரசிலேயே இருக்கக்கூடிய மாலையே தூடி கொடுத்தாள் அந்த பெருமையுடைய ஆண்டாளுடைய தோல்கின்ற வள்ளல். அவருடைய அனுகிரகத்தினாலே தான் தனக்கு வாழ்வு என்பதாக ராமானுஜர் எப்பொழுதுமே அனுசந்தானம் செய்து கொண்டிருக்கிறாராம். அப்படிப்பட்ட ராமானுஜன் என்னும் மாமுனியானவர் அவர் என்ன பண்ணான்னு கேட்டா, தாழ்வன்று ஒரு சமயம் வேதத்தையே ரட்சித்தார். உலகம் முழுக்க கலிபுருஷனுடைய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. வேதம் காணாமல் போய்விட்டது, வேதம் தாழ்ந்து விட்டது. தாழ்வன்றெல்லாம் அறை தாழ்ந்து, வேதத்துக்கு தாழ்வு கிடையாது பொதுவாக, ஏன்னா அனாதியாக இருக்கக்கூடியது, நிர்தோஷமா இருக்கக்கூடியது. ஆனா அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் மாறி சொல்லி அந்த வேதத்துக்கே தாழ்வு வரும்படி பண்ணினார்கள். அப்போ தாழ்வன்றெல்லாம் அறை தாழ்ந்து இந்த தலம் முழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அளித்தவன், அந்த நாளிலே வந்து அவதாரம் பண்ணி அந்த வேதத்தை ரட்சித்து கொடுத்தவன் பகவத் ராமானுஜன். அத்தனைக்கும் மூல காரணம் ஆண்டாளுடைய அனுகிரகம் என்பதாக அதையே அவர் நினைத்து கொண்டிருப்பானாம். அதனால அவருடைய தொல்லருளால் வாழ்கின்றவள்ளல் ராமானுஜன் என்னும் மாமுனியே. அடுத்தது திருமங்கையாழ்வார். முனியாறு துயரங்கள் முன்பிலும் இன்பங்கள் மொய்த்திடனும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்றானை கலை பரவும் தனியானையை தன் தமிழ் செய்த நீலந்தனக்கு உலகில் இனியானை எங்கள் ராமானுசரை வந்து எய்தினரே. கண்ணமங்கை நின்ற பெருமான், கண்ணமங்கை நின்றானை கலை பரவும் தனி யானையை நின்ற களிர் என்பதாக இருக்கக்கூடிய திருக்கண்ணமங்கை எம்பெருமான், அவனிடம் மிகவும் ஈடுபாட்டுடன் திருமங்கையாழ்வார் இருந்தார். அவன் விஷயமாக பல பாசுரங்களை எல்லாம் பாடினார். அப்படி தன் தமிழ் செய்த நீலன் என்று போற்றப்படக்கூடிய திருமங்கையாழ்வார் தனக்கு உலகில் இனியானை, அவருக்கு மிகவும் இனிவராக இருந்தவர் பகவத் ராமானுஜர். அந்த ராமானுஜரை வந்து எய்தினவர், ராமானுஜரை வந்து ஆசிரித்தவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். முனியார் துயரங்கள் முந்திலும் கஷ்டம் வந்தாலும் அவர்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். இன்பங்கள் மொய்த்திடினும் கனியார் மனம், இல்ல இன்பங்கள்லாம் நிறைய வந்தாலும் அதனாலே மனசு உருகி போய் ஆகான்னு சந்தோஷத்திலே அவர்கள் கனிந்து போயிட மாட்டார்கள். கஷ்டம் வந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள், சுகம் வந்தாலும் அப்படியே மோகித்து விட மாட்டார்கள். ஆனால் ராமானுஜரை சார்ந்தவர்கள் அவர்கள் அவர்களுக்கான தனி காம்பீரியத்தோடு இருப்பார்கள். அதற்கு காரணம் இந்த திருமங்கி ஆழ்வாரை தன் மனசிலே பகவத் ராமானுஜர் வைத்திருக்கிறார் என்பதுதான். எய்தற்கரிய மறைகளே ஆயிரம் இன்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு இசையும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தற்கு உதவும் ராமானுசன் எம் உருதுணையே. அடுத்தது முதற்கவி ஆழ்வார். அவர் ஆயிரம் இன்தமிழால் உலகிலே மறை அர்த்தங்களெல்லாம் தன்னுடைய அர்த்தங்களையெல்லாம் கொடுத்த சடகோபன் நம்மாழ்வாரை தம்முடைய மனசிலேயே எப்பொழுதும் வைத்தவர். அப்படிப்பட்ட பைதற்கு இசையும் பெரியவர், அவருடைய சீரை உயிர்கள்லாம். அந்த மதுரகவியாழ்வாருடைய நிலை இருக்கிறதே, அதே லோகத்திலே எல்லாரும் உணர்ந்து உய்ய வேண்டும் என்பதற்காக ராமானுஜர் அதையே சாதித்து கொண்டிருப்பாராம் எப்பொழுதுமே. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இல்லையா, அந்த மாதிரியாக மதுரகவி காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கே என்பதாக அந்த ரீதியிலே மதுரகவியினுடைய சீரை உயிர்களெல்லாம் உய்தற்கு உதவும். மதுரகவியாழ்வாருடைய சுவாவம் இருக்கொள்ளியோ, அதாவது பெருமாளையும் விட்டு ஆச்சாரம் ஈடுபட்டார் அப்படிங்கிற சுபாவம், அந்த சுபாவம் உயிர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்பவர் பகவத் ராமானுஜர். அவர் எம் உருதுணையே, எமக்கு உருதுணையாக பரம ஆசிரியமாக இருக்கக்கூடியவர். எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் செய்தற்கு உலகில் வரும் சருகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு செய்யும் பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உய்தற்கு உதவும் ராமானுசஞ்சன் உருதுணையே. அடுத்ததாக 19வது வாசகம் நம்மாழ்வார். ஒருவரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறுதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதமிழ் செந்தமிழ் ஆரணமே என்று இந்நீநிலத்தோர் அரிதர நின்ற
ராமானுசன் எனக்கு ஆரமுதே. மாறன் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழிதான் எனக்கு தந்தையும் தாயும் செல்வமும் எம்பெருமானும் பூமகள் நாதனும் திருவாய்மொழிதான் என்பதாக பகவத் ராமானுஜர் அருளி செய்தாராம். அதாவது பெருமானைத்தான் தாய் தந்தை என்று சொல்வார்கள். ஆழ்வாரே மாதாபிதா யுவதையா தனியா விபூதி சர்வம் இதேவ என்பதாக ஆளவந்தார் அருளி செய்தார். ஆனால் அந்த ஆழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியே தனக்கு தாயாக தந்தையாக செல்வமாக உயர் குருவாக எம்பெருமானாக நினைத்தவர் பகவத் ராமா. ஒருவரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறுத்தரு பூமகள் நாதனும் எல்லாம் மாறன் விளங்கிய தீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று. அதாவது சாஸ்திரங்களை பத்தி சொல்லச்ச, இந்த சாஸ்திரங்கள் மாதாவை விட உயர்ந்தவை, பிதாவை விட உயர்ந்தவை. மாதாபித சகசிரேபியோ வசரதம் சொல்லுவார் ராமானுஜர். அம்மாவை விட அம்பாவோட நிறைய ஹிதத்தை எல்லாம் சொல்லி நமக்கு செய்ய வைத்து நமக்கு நல்லதையே நினைக்கக்கூடியவை சாஸ்திரங்கள் அப்படின்னு அந்த அர்த்தத்தை வச்சுதான் இந்த பாசனம் இருக்கு. பகவத் ராமானுஜர் அப்படி அருளி செய்கிற வழக்கம் அந்த ரீதியிலே திருவாய்மொழிதான் நமக்கு தாய் தந்தை எல்லாமே என்பதாக அருளி செய்கிறாராம். அப்படிப்பட்ட ராமானுசன் எனக்கு ஆரமுதே, எனக்கு பரமபோக்கியமாக இருக்கிறான். ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமதத்து விழாய் ஈரத்தமிழின் இசையுணர்ந்தோருகற்கு இனியவர்தம் சீரைப்பயின்றுயும் சீலம் கொள்ளாத முனியை நெஞ்சால் வாரிப்பருகும் ராமானுசன் எந்தன்மா நிதியே. ஆழ்வார்களை பற்றி ஆயிற்று. இப்பொழுது ஆச்சாரியர்களில் நாதமுனி, நாதமுனி ஆழவர் இந்த தென்குரை பிரான் சுவாமி நம்மாழ்வார் அருளை செய்த அமுத திருவாய் ஈரத்தமிழ், அமுத திருவாய் மொழி இருக்கிறது, அதன் இசையிணைந்தோர்கட்கு இனியவர் தம் சீரை பயின்று. அந்த திருவாய்மொழி இசை உணர்ந்தவர் முதற்கவிகள் முதலானவர்கள், அவர்களுக்கு இனியவர் தம் சீரை பயின்று. முதற்கவிகளுக்கு வேண்டியவர்கள்லாம் நாதமொழிகளுக்கு வேண்டியவர். முதற்கவிகள் வம்சத்திலே வந்தவர் தான் நாதமொழிகளுக்கு கண்ணிஞ்சிருத்தாமை உபதேசம் பண்ணவரே. அதனால ஆழ்வாரிடம் ஈடுபட்டு, அந்த ஆழ்வாரிடம் ஈடுபட்ட முதற்கவி ஆழ்வாரிடம் ஈடுபட்டு, அந்த முதற்கவி ஆழ்வார் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் யாரோ அவர்களெல்லாம் ஈடுபட்டு கடைசியில அதன் மூலமாக அந்த திருவாய்மொழியை நமக்கு பெற்று தந்தவர் நாதமுனி. அதனால அவர்களுடைய சீரை பயின்றியும் சீலங்கொள் நாதமுனி. அந்த நாதமுனியை நெஞ்சால் வாரிப்பருகும் ராமானுசன். அது மனசினாலே நாதமுனியை நினைக்கிறார் இல்ல, அந்த நாதமுனி மனசினால் அப்படியே வாரி பருகி விட்டாராம் பகவத் ராமானுஜர். அவர் எந்தன் மாநிதியே, எனக்கு மகாநிதியாக இருக்கக்கூடியவர். அடுத்தது ஆள வந்தார். நிதியை பொழியும் முகில் என்று நீ சரதம் வாசல் பற்றி துதிகற்றுலகில் துவழ்கின்றேன் இனி தூய் நெறிசேர் எதிகற்கிறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதி பற்றுடைய ராமானுசன் என்னை காத்தனே. நல்ல மார்க்கத்திலே இருக்கக்கூடிய உத்தமமான யதி சிரேஷ்டராக விளங்கியவர் சுவாமி ஆள வந்தார். யதிராஜன் என்று ராமானுஜரை சொல்கிறோம் அல்லவா, ஆனா எதிகற்கு இறைவன் என்பதாக ராமானுஜருக்கு முன்னாடி யதிராஜராக இருந்தவர் ஸ்ரீ ஆள வந்தார். எதிகற்கிறைவன் யமுனை துறைவன் அவனுடைய இணையடியாம் கதி பெற்றுடைய, அந்த ஆளவந்தாருடைய திருவடியே தனக்கு கதி என்பதாக பகவத் ராமானுஜர் சொல்லுகிற விளக்கம். எத் பதாம்போருகத்தியான வித்வஸ்தா சேஷகல்மஷா வஸ்துதா உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம்னு பாஷ்யாரர் தான் அருளினார். அவருடைய திருவடியை ஆசிரித்து தான் நான் மனுஷனாகவே ஆனேன், நான் ஒரு பொருளாகவே ஆனேன் என்பதாக பகவத் ராமானுஜர் சொல்றேன். அப்படி அவருடைய திருவடியே கதியாக இருக்கக்கூடிய பகவத் ராமானுஜன் என்னை காத்தனன், என்னை காப்பாற்றினான். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, இனிமேல் நான் வேற ஒருத்தர் வாசல்ல போய் நிக்க மாட்டேன், இன்னொருத்தர் போய் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், ஒருத்தர் கிட்ட போய் நிதியை பொழியும் முகில் என்று. உங்ககிட்ட கேட்டா தானே பைசா நிறைய கிடைக்கும், நீங்க தான் மேகம் மாதிரி வருஷிப்பவர்கள் ஆயிற்றே அப்படின்னு பணக்காரர்களிடம் போய் கெஞ்ச மாட்டேன். நீ சரதன் வாசல் பற்றி நீசமான மனிதர்களிடம், மோசமான மனிதர்களிடம் அவருடைய வாசலிலே போய் கை நீட்டி எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்கக்கூடிய மோசமான கதி எனக்கு வராது. ராமானுஜன் என்னை காப்பாற்றினான், நான் துவண்டு போக மாட்டேன். அவர்களிடம் போயும் கடைசியில துவண்டுதான் போகணும், கம்பீரமா வர முடியாது. அப்படி துவண்டு போகாதபடி ராமானுஜன் என்னை காப்பாற்றினான், ஆளவந்தாருடைய திருவடிகளை ஆசிரித்து அந்த அர்த்தங்களை எனக்கு அருளினான். அடுத்து 22வது பாசுரம். கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முழுகிட்டு மூலகும் பூத்தவனே என்று போற்றிட ஆனன் பிழை பொறுத்த தீர்த்தனை ஏத்தும் ராமானுசன் எந்தன் சேம வைப்பே.
இப்படியாக இரண்டு முக்கியமான ஆச்சாரியர்கள் நாதமுனிகள் ஆள வந்தார். அடுத்து முக்கியமானது பகவான் கிருஷ்ணன், அவனே ஒரு முக்கியமான ஆச்சாரிய கோட்டியிலே சேர்ந்தவன், முதல் ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவன். அந்த கிருஷ்ணனை எப்பொழுதுமே ஏத்தி கொண்டிருப்பவன் ராமானுஜர். கிருஷ்ணன் யாருன்னு கேட்டானா தீர்த்தங்கிற, தீர்த்தன்னா ஆச்சாரியன்கிற அர்த்தத்துல இங்க வந்திருக்கு. இன்னொன்னு சுத்தமானவன், அதாவது வானன் பிழை பொறுத்த பானாசுரனுடைய பிழையை பொறுத்த தீர்த்தன். அப்பொழுது பானாசுரனோடு நடந்த யுத்தத்திலே பானாசுரனுக்கு துணையாக சிவபெருமான் வர கார்த்திகையானும் கார்த்திகையானான முருகன், கரிமுகத்தானான விநாயகன், கனல் என்கிற அக்னி தேவன், முக்கண்மூர்த்தி என்கிற சிவன், மோடி என்கிற துர்கை, விப்பு என்கிற ஜரதேவன், இவர்கள்லாம் முதுகிட்டு இவர்கள்லாம் புறமுதுகு காட்டி ஓடினார்கள். மூவுலகும் பூத்தவனே என்று போற்றின. அப்போது கிருஷ்ணனுடைய பெருமையை மூவுலகும் நீ பூத்தவனாயிற்றே நீ என்பதாக அவனை போற்றிட, அப்படிப்பட்டவன் உலகத்தையெல்லாம் அடக்கக்கூடியவன், இந்த தேவர்களையெல்லாம் கூட வென்றவன், ஆனால் பானாசுரனை கொல்லாமல் வானன் பிழை பொறுத்த தீர்த்தன், அந்த பானாசுரனுடைய அபராதத்தை மன்னித்து அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்த பகவான் கண்ணன், அவன்தான் முதல் ஆச்சாரியன். ஆச்சாரியர்கள் சிஷ்யனை கவனிப்பது போல கவனித்தவன். அந்த தீர்த்தனை ஏத்தும் ராமானுசன், அவன் என்னுடைய சேம வைப்பு, எனக்கு க்ஷேம நிதியாக இருக்கக்கூடியவன். நான் ஆத்திலே சேர்த்து வைக்கிற சொத்து மாதிரி என் மனசிலே சேர்த்து வைக்கிற சொத்து பகவத் ராமானுஜர் ஆவார் என்பதாக இந்த பாசுரம் வரை ஆழ்வார் பகவத் ராமானுஜருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டை சொல்லக்கூடிய பாசுரங்கள். இனிமேல் அடுத்த 23வது பாசுரம் முதல் ராமானுஜருடைய கருணை, தன்னுடைய நைச்ச அனுசந்தானத்துடன் அந்த கருணையை சேர்த்து அனுபவிக்கும்படியான பாசுரங்களை இனி நாம் நாளை பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.